பிரதமர் நரேந்திர மோடி கும்பகோணத்தை சிங்கப்பூர் ஆக்குவேன் என்ற ரீதியில் வாயிலேயே வடை சுடுவதில் வல்லவர் என்றும், 9 ஆண்டுகளாக மாவே இல்லாமல் 2 அண்டாக்களில் களி கிண்டிக் கொண்டிருப்பவர். திண்டுக்கல் ஐ லியோனி, கும்பகோணத்தில் கிண்டல். அவர் தொடர்ந்து பேசுகையில், 2024 தேர்தலில் நாடு முழுவதும் பாஜகவிற்கு எதிராக அமையும் மதசார்பற்ற கூட்டணியில் திமுக தலைவர் முக ஸ்டாலின் அடையாளம் காட்டும் நபரே பிரதமர் ஆவார் என்றும் அவர் குறிப்பிட்டார். கட்டியம் கோரும் கூட்டம் தான் இந்த குடந்தையிலே மழையோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா கேட்கிறான் தலைவர்கள். ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னா அப்ப படிப்பு குடிச்சவர் ஆகிறதான் கேட்பான். ஈடுபட வேண்டாம் சொன்னா மாணவர் நீ எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்பான் தலைவர். அதுக்கு என்ன பதில் சொல்லிருப்பாரு? மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா? மாணவர்கள் அரசியலில் எப்படி ஈடுபடலாம் என்றால், அத்தை மகளிடம் பழகுவது போல் ஈடுபட வேண்டும். நெருங்கலாம், ரசிக்கலாம், பார்க்கலாம், பழகலாம், தொட்டு துவண்டுவிடக்கூடாது. அணுகாமலும் அகலாமலும் குளிர் காய்வது போல் மாணவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும். வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாறி. இளைஞர்கள்லாம் வீட்டில் எழுதி போட வேண்டிய அறிவாளி. அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாறி எழுதினார். என்னை ஆசீர்வதிங்க. யாராவது சாமியை கூட்ட ஆரம்பிச்சீங்களா? இல்ல, உங்க அப்பா வந்து மகனை உட்கார வச்சு, மகனே இப்படி தாண்டா அடிக்கணும்னு சைட்டீஸ் எல்லாம் வச்சு சொல்லி, எப்படி இந்த பழக்கம் உங்களுக்கு வந்துச்சு? கலாச்சார அடையாளங்களை பூரா பெண்கள் மேலதான் திணிச்சிருக்கான். இன்னைக்கு தாலின்னு ஒன்னா அவங்க கழுத்துல கட்டி இருக்கான். அதுக்கு கழுத்துல இருக்க போய் தான் நிம்மதியா ஆம்பளையெல்லாம் தொங்கிட்டு இருக்கான். அந்த கழுத்துல ஆம்பளைக்கு தாலி கட்டுற மாதிரி ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டிருந்தா 1 கிராம் எவன் கழுத்துலயாவது தொங்கிட்டு இருந்திருக்குமா? எல்லாம் டாஸ்மார்க்கு கட்டிங்கு அடகு வச்சிருக்கான். பொதுவிடத்தில் பெண்கள் வந்து அமரலாம் என்ற அந்த சட்டத்தை உருவாக்கியது திமுகவினுடைய தாய் கட்சியான நீதி கட்சி. பெண்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தது நீதி கட்சி. பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை வாங்கி கொடுத்தது இன்று பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நீதி கட்சியினுடைய பனகல் அரசர் தான். பெண்களை படிக்க வைப்பதற்கு சட்டம் போட்டாரியா? அவருடைய தொடர்ச்சி இன்னைக்கு பாத்தீங்களா? பெண்களுடைய இந்த படிப்பு இன்னைக்கு எவ்வளவு உயர்ந்திருக்குன்னா, அரசு பள்ளியில் படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்து இன்னைக்கு 2.5 லட்சம் பெண்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள்னா, திராவிட மாடல் நாயகன் தளபதியினுடைய சாதனை. கட்சியை கெடுத்து நாசம் பண்ணி இப்ப நடுக்காட்டுல வந்து நிக்கிது. பிஜேபி எல்லாம் பார்த்து உங்க கூட்டணியை நாங்க சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு கேவலம் கட்டு போயிருக்கிற கொள்கை இல்லாத ஒரு கட்சி அதிமுக தலைவர். இன்னைக்கு காவல்துறை ஒரு டிஐஜி தற்கொலை பண்ணியிருக்காருன்னா, எவ்வளவு பெரிய பணிச்சுமை போலீஸ்காரன்னா நம்ம நினைக்கிறோம். பிறந்தா போலீஸா பறக்கணும்டா, எல்லாத்தையும் விரட்டிட்டு தெரியலாம் அப்படிமா? கிடையாது. அவங்க வாழ்க்கை சாதாரண இது கிடையாது. எங்க தங்க தளபதி தான் போலீஸ்காரர்களுடைய மனநிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டு வாரம் 1 நாள் விடுமுறை கொடுத்த தலைவர் நம் தங்க தளபதி. அவர்கள் 1 நாள் விடுமுறை கொடுத்தார். காவல்துறையை பாதுகாத்து அந்த காவல்துறையில் பெண்களையும் அமர வைத்த பெருமை முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர். எத்தனை திட்டத்தை சொல்றியா பாருங்க. என் தலைவருடைய வசனம் அதே பூம்புகார் படத்தை எடுத்துக்கீங்க. முதலில் நமக்கு எழுதுறாங்க வசனம். மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் இத்தனை ஆண்டு காலம் அப்படியே ஆலமரம் மாதிரி நின்றுருக்கு. லியோன் இந்த மேடையில 33 வருஷம் வாத்தியார் அறிந்து பாடநூல் கழக தலைவர் ஆயிருக்கேன்னா, நான் எப்படி வாத்தியார் ஆனேங்கிறத யோசிக்கணும். நான் வந்து பியூசியில நிறைய மார்க் வாங்கினேன், 98% கணக்கில் 200க்கு 198 மார்க். அப்ப பியூசி ஐடிஐல சேர்த்து விடண்டோர் நலத்துறையின அரிஜன நலத்துறை என்ற அந்த பேரை மாற்றி ஆதி திராவிட நலத்துறை தனியாகவும் பிற்பட்டோர் நலத்துறை தனியாகவும் நிறுவி
பேக்வர்ட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் படிப்பு வழங்கி இன்னைக்கு லியோனிய வாத்தியார் ஆக்கியவர். இது மாதிரி லட்ச லியோனி தமிழ்நாட்டில் இருக்கான். அதற்கு காரணம் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் ஆரம்பித்த அந்த துறையை. பாரதிய ஜனதாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காரு, வாயிலேயே வட ஒரு ஆளால சுட முடியும்னா அது ஐயா தான், பிரதம மந்திரி தான். கிண்டு வர அப்படியே மாதிரி இல்லாம களி கிண்டு வர, ரெண்டாண்டா களி எப்ப கிண்டுனாரு, 9 வருஷத்துக்கு முன்னாடி கிண்டுன கிண்டு இன்னும் கிண்டிக்கிட்டே தான் இருக்காரு. எப்படி பேசுவாருங்கிறீங்க அப்படியே அப்பா பேச்ச கேட்டா அடுத்து கும்பகோணம் சிங்கப்பூரா மாற போகுதுறாங்கிற மாதிரி பேசுவார். தும் போன்றி நை ஜாத்தாகும் முதவரியா வச்சு நான் அப்படியே அலங்காரம் பேசுறேன். ஓடிச்சுட்டு இருக்கு பாரத பிரதமர். நான் ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கும்பகோணம் உச்சந்தில குமிச்சு வச்சு எல்லாத்துக்கும் 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவேன். 1 ரூபா போட்டா நாயா? என் தலைவர் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அறிவித்து வர்ற செப்டம்பர்ல 1 கோடி பெண்களுக்கு அதை வழங்க போறாரு. அதான் தலைவருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு உள்ள வித்தியாசம். இப்படி வாயில் வடை சுட்டு மதத்தால் பிரிக்கின்ற பாரதிய ஜனதா ஒரு பக்கம், கொள்கை இழந்து இபிஎஸ் ஓபிஎஸ் குரூப் ஒரு பக்கம், இதற்கிடையில் கம்பீரமாக இந்தியா முழுவதும் மதச்சார்பற்ற கூட்டணியை நாளை பெங்களூரில் கூட்ட இருக்கின்ற அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இந்திய அரசியலை மாற்றப் போகின்ற தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். வருகின்ற 2024 என் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆவார். மதச்சார்பற்ற சக்திகளை உருவாக்கி மதவெறி பாஜகவை இந்த நாட்டை விட்டு துரத்த நாம் இன்று முதல் சமதம்.